Hi friends, good morning. Welcome to me kitchen vlogs. Ella eppadi irukinga na kadavul kiruvela nalla irukken neengalum kadavul kiruvela nalla irupinga number of friends ungalkaga vendikiren friends enoda or pudhiya muyarchi success ah mudinjiruchu enna nu kekringla eppome or kaiyila video eduthittu or kaiyila vande nane enna pandrano adha vande ungalku video la post pannuven indha vaatti enna na or stand onnu vaachi adha set panni vande romba naala chanda stand enak vaangi thandanga or friend gift ah vaangi thandanga video edukkaradhukku unakku use ஆகும்னு சொல்லிட்டு பட் ஆனால் நான் யூஸ் பண்ணவே இல்லை எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருந்துச்சு சரி ஒரு இதுக்கு நெத்திலிக்கு வந்து முள் உருவதை பற்றி உங்களுக்கு காமிக்கணும்னு ஒரு ஆசை அதனால் என்னென்னா இப்போ ஒரு கையில் வீடியோ எடுத்துட்டோம் ஒரு கையில் முள் உருவ முடியாது வீடியோ எடுக்கிற நேரத்தில் ஆளும் தேட முடியாதுன்றதுக்காக ஸோ அந்த ஸ்டாண்டை எடுத்து செட் பண்ணி நான் வந்து இந்த வீடியோ எடுத்தேங்க எனக்கு பயங்கர சந்தோஷம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்டே சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ நான் நெத்திலிக்கு மீன் உருவுறது எப்படின்னு சொல்லி தரப்போகிறேன் இந்த நெத்திலி மீன் உருவுறதை பார்த்தீங்கன்னா இந்த வால் பக்கத்தில் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிட்டு கொஞ்சம் இழுத்திங்கன்னா அந்த சதை மட்டும் வரும் வால் வந்து அந்த வாலோட அந்த முள்ளும் அப்படியே அமுங்கி இருந்துருவங்க நிறைய பேருக்கு நெத்திலி ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது முள்ளோட சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பயப்படுவீங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இப்போ பயம் இல்லாமல் நம்ம கொடுக்கலாம் இந்த மாதிரி முள் உருவி சமைக்கிறதுல நம்ம கூட்டு வைக்கலாம் பொரியல் வைக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா தொக்கு வைக்கலாம் அப்புறம் புட்டு நெத்திலி புட்டு செய்யலாம் அப்புறம் நெத்திலி பக்கோடா செய்யலாம் நிறைய வெரைட்டியில் இது செய்யலாங்க மீன் குழம்பு கூட செய்யலாம் முள் உருவிட்டால் பயம் இல்லாமல் சாப்பிடலாம் இப்படி தான் நெத்திலிக்கு முள் உருவணுங்க வால் பக்கத்தை நல்லா அமுக்கி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு உருவுனீங்கனாலே தன்னால் அந்த மீன் வந்து அந்த அழுக்கோடு சேர்த்து க்ளீன் ஆகி வந்து அழகாக வந்துடும் தலையை பிச்சு எடுத்துருங்க இதுதான் நெத்தலி உருவுற முறை இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா சின்ன ஷார்ட் ஷார்ட் டைமில் தான் போடுவேன் ஸோ உங்களுக்கு கண்டென்ட் வந்து கரெக்டாக புரியும் ஸோ இந்த என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம் ஓகேவா இதில் வந்து நான் பக்கோடா செய்கிறது எப்படின்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என்னோடய முதல் முயற்சி அதாவது கேமரா ஸ்டாண்டு வச்சு ஃபோனை செட் பண்ணி நான் இன்றைக்கி இந்த வீடியோவை எடுத்துருக்கிறேன் ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் ஓகேவா இந்த நெத்தலி வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க ஸோ சாலை மீன் அதாவது கவலை மீன் இந்த நெத்தலியிலலாம் ஒமேகா 3 நிறைய இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட அந்த ஃபிஷ்ஷோட கொழுப்பு ஃபேட் வந்து இதில் நிறைய இருக்கு அந்த ஆயில் தன்மையாக இருக்கும் இல்லையா ஸோ அது வந்து நல்லாவே வந்து நெத்தலியிலையும் சாலை மீன்லையும் இருக்குது அதனால் பெரிய மீன்களை வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி சின்ன மீன்களை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு முழுமையான அந்த மீனில் இருக்கிற ஒமேகா சத்துக்கள் வந்து நமக்கு நிறையவே கிடைக்கும் இதில் நெத்தலியிலலாம் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சத்தே அதிகமாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நெத்தலி மீன் வாங்கி குழம்பு வைக்காமல் ஃப்ரை பண்ணியோ இல்லை கூட்டு வச்சோ இல்லை தக்கு வச்சோ இல்லை புட்டு மாதிரியோ செஞ்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ